வணக்கம். மனம் சொல்லுதில் நான் டாக்டர் அபிலாஷா, சைக்காலஜிஸ்ட். இன்றைக்கி நம்ம எடுத்திருக்க படம் சிவப்பு மஞ்சள் பச்சை. ஃபஸ்ட்டு படத்தோடைய ட்ரெய்லர்லாம் பார்க்கும்போது இது ஏதோ போலீஸ் சம்மந்தமான கதை, காப் ஸ்டோரி அப்படின்ற மாதிரி தோணினாலும், உள்ளே போய் பார்த்திங்கன்னா இது ஒரு அழகான ஃபேமிலி ட்ராமா, ரொம்ப ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகிற ஒரு ஃபேமிலி ட்ராமா. இதில் சித்தார்த், ஜிவி பிரகாஷ், அப்புறம் லிஜோமோல் ஜோஸ், காஷ்மீரா பர்தேஷி இவங்கலாம் நடிச்சிருக்காங்க. அது தவிர அத்தை கேரக்டரில் ஒருத்தர் நடிச்சிருக்காங்க, ரொம்ப நாள் நடிச்சிருக்காங்க. அண்ட் சைல்டு ஆர்டிஸ்ட், அந்த அக்கா தம்பியோடைய ஜூனியர்ஸ் ரெண்டு பேர் நடிச்சிருக்காங்க, அவங்களும் ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க. ஸ்பெஷல் மென்ஷன் படத்தோடைய டிரெக்டர் திரு சசி. இவரோட ஸ்க்ரீன் பிளே ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு இந்த படத்தில் பர்டிகுலர்லி. அண்ட் ப்ரொடியூஸ்ட் பை ரமேஷ் பி பிள்ளை. இவர் ஏற்கனவே பிச்சைக்காரன் மூவி ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. ஸோ ஸ்டோரின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகான ஒரு ஃபேமிலி ட்ராமா. இந்த சப்ஜெக்ட் வந்து ரொம்ப யாரும் அவ்வளோவா டச் பண்ணாத ஒரு ஸ்டோரி. அக்கா தம்பியோடைய பாண்டிங் தான் மெயினாக காட்டுறாங்க, எந்த அளவுக்கு அவங்க அன்யோன்யமாக இருக்காங்க. அப்பா அம்மா இல்லாத ஒரு அக்கா தம்பி எப்படி வந்து அவங்களே அவங்கள வளர்த்துக்கிறாங்க, ஒருத்தவங்க ஒருத்தவங்க மேலே எவ்வளோ அட்டாச்சாக இருக்காங்க, இமோஷ்னலி எவ்வளோ ப்ரொடெக்டிவாக இருக்காங்க, இதெல்லாம் காமிச்சிருந்தாங்க. பட் இதில் சர்ப்ரைஸ் எலிமெண்ட் என்னென்னா, மாமா மச்சாங்குள்ளே இருக்கிற அந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பை ரொம்ப அழகாக போர்ட்ரே பண்ணியிருந்தாங்க. ஸோ எப்படி வந்து அந்த பொசசிவ்னஸ் வருது, சைக்கலாஜிக்கலாக வந்து இத்தனை நாள் அக்கா எனக்கு மட்டும்தான் அப்படின்ட்டு இருந்த ஒரு பையனுக்கு திடீர்னு மாமா ஒருத்தர் வராரு, அப்போ அக்காவுடைய அட்டென்ஷன் போகுமே அப்படின்னு நினைக்கும்போது அந்த மாமா மேலே ஏற்படுற கோபம், அண்ட் அதுவும் பிடிக்காத ஒருத்தர் மாமா வந்துட்டால் எந்த அளவுக்கு ஒரு மனசில் கோபமும் அந்த வெறுப்பும் இருக்கும், அதெல்லாம் ரொம்ப அழகாக ஸ்க்ரீன் பிளேயில் கொண்டு வந்திருந்தாங்க. அண்ட் ஆக்டர்ஸும் ரொம்ப நல்லா நடிச்சிருந்தாங்க. சித்தார்த் ரொம்ப நல்லா நடிச்சிருந்தார், அவரோட ரோலில் ஒரு போலீஸ் சார்ஜண்ட்டாக இருந்தார், ரொம்ப நல்லா நடிச்சிருந்தார். அண்டு ஜி பிரகாஷ் வந்து ஒரு ஒரு சின்ன பையன், ஒரு லோக்கலில் இருக்கிற ஒரு பைக் ரேசராக வராரு, அவரும் வந்து ரொம்ப நல்லா நடிச்சிருந்தார். ரெண்டு ஹீரோயின்ஸுமே வந்து ரொம்ப மெச்சோர்ட் ஆக்டிங்காக காமிச்சிருந்தாங்க. ஒருத்தவங்க வந்து ஆல்ரெடி மலையாளத்தில் லீடிங்கில் தான் இருக்காங்க, இன்னொருத்தவங்க புதுமுகம். பட் ரெண்டு பேருமே வந்து ஆக்டிங் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. ஸோ இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஜானர், மாமாவுக்கும் மச்சானுக்கும் இடையில் இருக்கிற அந்த கரடுமுரடான உறவு எப்படி வந்து இனிமையாக மாறுது அப்படின்றது. அது தவிர ஒரு ஹஸ்பண்ட்க்கும் ஒய்ஃபுக்கும் இடையில் எப்படிப்பட்ட ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கணும், எவ்வளவு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும், ஒய்ஃபோடைய மனசு கோணாமல் எப்படி நடந்துக்கணும், எப்படி வந்து அவங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கணும், அதுவும் ரொம்ப அழகாக டிபிக் பண்ணியிருந்தாங்க. அண்ட் லவ்வர்ஸ்க்குள்ளே எப்படி ரிலேஷன்ஷிப் இருக்கணும், ஒருத்தவங்க ஒருத்தவங்க விட்டு கொடுத்து இன்னொருத்தவங்களுடைய ஃபேமிலிக்காக அவுட் ஆஃப் தி வேயாக போய் அவங்களுக்கு நல்ல டிசிஷன் எடுத்து கொடுக்கறது, ஹெல்ப் பண்ணுறது, இதுவும் வந்து ரொம்ப அழகாக போர்ட்ரே பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த படத்தில் வர இந்த கேரக்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரியல் லைஃப்பில் அப்படி இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு யோசிக்க வைக்கிற மாதிரி, இப்படி ஒரு ஹஸ்பண்ட் தான் நல்லாயிருக்கும், இப்படி ஒரு ஒய்ஃப் தான் நல்லாயிருக்கும், இப்படி ஒரு தம்பி இருந்தால் நல்லாயிருக்கும், இப்படி ஒரு அக்கா இருந்தால் நல்லாயிருக்குமே, அந்த மாதிரி வந்து ரொம்ப அழகான ஒரு கேரக்டரைசேஷன் இருந்துச்சு. போலீஸ் டிராஃபிக் போலீஸோடைய லைஃப்பை வந்து இந்த படத்தில் சொல்லியிருந்தாங்க. நான் வந்து சிட்டியில் இருக்க 2500 டிராஃபிக் போலீஸ்க்கும் சைக்கலாஜிக்கல் கிளாஸ் எடுத்திருக்கேன். ஸோ எனக்கு வந்து தனிப்பட்ட முறையில் அவங்கக்கிட்ட பேசி அந்த அனுபவம் உண்டு. ஸோ அவங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த ரோடில் நிற்கிறாங்க, பொல்யூஷன்லையும் வெளியிலையும். நம்ம வெளியிலேருந்து ஈஸியாக நிறைய அக்யூசேஷன்ஸ் கொடுத்துட்றோம் அவங்க வந்து தவறானவர்கள், பட் எல்லோரும் அப்படி கிடையாது இல்லையா. ஸோ உண்மையிலேயே நியாயமாக நேர்மையாக வேலை செய்கிறவங்களுக்கு அது எவ்வளோ வலிக்கும், ஆல்ரெடி அவங்க ஒர்க் ப்ரெஷரும் எக்கச்சக்கமாக இருக்குன்றப்ப யோசிக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கும். ஸோ அவங்க சொல்லும்போது ஃபேமிலி கூட ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது, நிறைய எதிரிங்க இருப்பாங்க, இதெல்லாம் வந்து அவங்க சொல்லுவாங்க. அண்ட் ஹையர் அஃபீஷியல்ஸ் வந்து சப்போர்ட்டிவாக இல்லாத பட்சத்தில் எவ்வளோ கஷ்டங்களை சந்திக்க நேரிடும் அதெல்லாம். ஸோ அதுவும் இந்த படத்தில் அழகாக காமிச்சிருந்தாங்க. அண்ட் பைக் ரேசிங், பைக் ரேசிங் வந்து பல நாடுகளில் ரொம்ப ஃபேமஸ். இன்ஃபேக்ட் மலேசியா இந்தோனேஷியாலாம் வந்து இந்த நைட் டைம் பார்த்திங்கன்னா அப்படி ஒரு ஸ்பீடில் வந்து ரோடில் போவாங்க பசங்க. நம்ம ஊரில் வந்து இப்போ சமீபத்தில் தான் ஆரம்பிச்சிருக்காங்க, அதுவும் இந்த ஈசிஆர் ஓஎம்ஆர் ரோட்டில் தான் மெயினாக, ஏன்னா அங்கே தான் அட்டஸ்ட் வச்சு போக முடியுன்றனால அங்கே ஆரம்பிச்சிருக்காங்க. பைக் ரேசிங் எவ்வளவு கெடுதல், எவ்வளவு வந்து அதனால் விரோதங்கள் வரும், எவ்வளவு மனதளவில் பாதிக்கப்படுவாங்க, அந்த பைக் மேலே இருக்கிற அந்த ஆசையினால் எவ்வளோ கிரிமினல் ஆக்டிவிட்டீஸ்க்கு இன்வால்வ் ஆக வேண்டியிருக்கும், இதெல்லாம் ஒரு பக்கம் காமிச்சிருந்தாங்க. பட் ஃபைனலாக வந்து டைரக்டருடைய ஒரு ஃபைனல் டச் நம்ம அப்ரிஷியேட் பண்ண வேண்டியது என்னென்னா, இந்த மாதிரி பைக் ரேஸில் இன்வால்வ் ஆகிறவங்க ஒரு ஆக்சிடெண்ட் ஆகி காலை இழக்க வேண்டியிருந்தால் அவங்க லைஃபே போயிடும்
ஸோ அதனால் இதெல்லாம் வேண்டாம் அப்படின்ற மாதிரி சிம்பாலிக்காக காமிச்சிருந்தார். அது நம்ம அப்ரிஷியேட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். அண்ட் ஹீரோவோடைய டோட்டல் ஃபேமிலியுமே ரொம்ப சப்போர்ட்டிவான, ரொம்ப அழகான ஒரு ஃபேமிலியாக இருந்தாங்க. எஸ்பெஷலி அந்த மதர் கேரக்டர் வந்து அட்வைஸ் கொடுக்கும்போது, அதாவது மருமகளுடைய தம்பிக்கிட்ட தன் மகன் எப்படி நடந்துக்கணும்னு கொடுக்குற அந்த அட்வைஸ் வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு. அது எல்லா அம்மாக்களும் பண்ணாங்கன்னா அந்த மருமகளுக்கு அந்த மாமியார் வந்து அம்மா மாதிரி தான் தெரிவாங்க. ஸோ அந்த மாதிரி சின்ன சின்ன அழகான விஷயங்கள் இந்த படத்தில் இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் நல்லா ஃபாஸ்ட்டாக போச்சு, ரொம்ப என்கேஜிங்காக இருந்துச்சு. நம்மளை யோசிக்க வச்சுச்சு என்ன பண்ணுவாங்க என்ன பண்ணுவாங்க. ஸ்க்ரீன் பிளே அவ்வளவு என்கேஜிங்காக கொண்டு போயிருந்தாங்க. இதுலேயே ஒரு வில்லனும் வராரு. அந்த வில்லன் வந்து ட்ரக் பிஸ்னஸ் பண்ணுறாரு, ஸோ போலீஸ் பிடிக்கிறாரு. இந்த ஒரு சப் பிளாட்டும் சைமல்டேனியஸ் பேரலலாக போயிட்டே இருக்குது. படத்தில் எங்கேயுமே லேக் இல்லை, எங்கேயுமே அப்சீனான சீன்ஸ் இல்லை, வல்கரான ஜோக்ஸோ வேர்ட்ஸோ எதுவுமே இல்லை. அதெல்லாம் அப்ரிஷியேட் பண்ணும். ஃபேமிலியோட தைரியமாக போய் பார்க்கக்கூடிய ஒரு படம். இந்த படத்தோடைய ஷூட்டிங் அப்போது நிறைய ஜிவி பிரகாஷ் வந்து அந்த பைக் ரேசிங் சீன்ஸில் தான் நிறைய கீழே விழுந்து விழுந்து அடிபட்டதாக கேள்விப்பட்டிருந்தேன். ஸோ அந்த கடின உழைப்பு வந்து தெரிஞ்சிச்சு அந்த ரேசிங் சீன்ஸில் தெரிஞ்சிச்சு. அண்ட் ஹீரோயின் வந்து மொழி தெரியாதவங்க மாதிரியே தெரியல, ரொம்ப அழகாக தான் இமோட் பண்ணியிருந்தாங்க. சின்ன சின்ன விஷயங்கள், சின்ன சின்ன முகபாவனைகள், கோபப்படுறது, அந்த பரிதவிப்பு, தம்பிக்காக பேசுகிறதா ஹஸ்பண்ட்காக பேசுகிற அந்த பரிதவிப்பு, அதுக்கப்புறமா அவங்களுக்கு வந்து பூனைனா ஒரு பயம் இருக்கும். ஸோ ஒரு ஸ்டேஜில் வந்து அவங்க ப்ரெக்னென்ட் ஆனதுக்கப்புறமா அந்த பூனையை பார்த்தா அதுவும் ஒரு உயிர் தானே, நம்ம ஏன் அதை பார்த்து பயப்படணும் அப்படின்ற ஒரு மெச்சூரிட்டி வந்து மோஸ்ட் ஆஃப் த லேடிஸ்க்கு வரக்கூடிய ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன், அது ரொம்ப அழகாக வந்து டெபிக்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுவும் வந்து அப்ரிஷியேட் பண்ணும். ஸோ சைக்கலாஜிக்கலாக இந்த படத்தில் வந்து நிறைய நல்ல விஷயங்கள் இருந்துச்சு. ஃபீல் குட் மூவி ஓவரால் பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல ஃபீலிங் இருக்கும், ரிலேஷன்ஷிப்ஸ் இப்படி இருந்துச்சுன்னா ரொம்ப வேல்யூபிளாக இருக்கும் அப்படின்னு மக்களை யோசிக்க வைக்கக்கூடிய ஒரு படமாக தான் இது இருந்துச்சு. ஸோ மைனஸ்னு இந்த படத்தில் எதுவுமே இல்லை. அவங்கவுங்க ரோல் கரெக்டாக பண்ணியிருந்தாங்க. அவங்கவுங்களுடைய டெக்னிக்கல் சைட், கேமரா ஆகட்டும், எடிட்டிங் ஆகட்டும், மியூசிக் கூட வந்து பிஜிஎம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ எல்லா டெக்னிக்கல் சைடுமே வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. இன்ஃபேக்ட் வந்து பைக் ரேசிங் கேமராவில் கேப்சர் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம், ஏன்னா அதே ஸ்பீடில் பக்கத்தில் பைக்கில் போய் கேப்சர் பண்ணோம், அதுவும் ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாங்க. அண்ட் ஸ்டோரியும் வந்து ஒரு பெரிய கேப்புக்கு அப்புறம் ஒரு நல்ல ஃபேமிலி சப்ஜெக்டாக இருந்தனால ஃபேமிலி எஸ்பெஷலி லேடிஸ்க்கு இந்த படம் பிடிக்கும். ஃபேமிலியாக போய் பார்த்தா டெஃபினட்டாக என்ஜாய் பண்ணுவாங்க. ஓவரால் பார்த்திங்கன்னா இது ஒரு அழகான ஃபேமிலி படம். ஸோ குடும்பத்தோட தியேட்டரில் போய் பார்க்கலாம், டெஃபினட்டாக என்ஜாய் பண்ணுவீங்க. ஸோ இந்த மனம் சொல்லுது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இம்மிடியட்டாக லைக் பண்ணுங்கள், மேக்ஸிமம் ஷேர் பண்ணுங்கள், அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணால் மறந்துடாதீங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் நீங்கள் ப்ரெஸ் பண்ணால் தான் எங்களுடைய வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனில் வரும். அண்ட் நாட் ஓன்லி தட், எங்களை சோஷியல் மீடியாவிலும் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம், லைக் ட்விட்டர், ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராம். நன்றி.